பேய்களின் வயதான வீடு, கோஸ்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம். சித்தாந்தம் அவனோட மனைவி சஞ்சனாவும் டெல்லியில் இருக்காங்க. ஹாலியில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு லக்ஸுரியான ஃப்ளாட்டை வாங்கினாங்க. ஒரு நாள் சித்தார்த் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தபோது சஞ்சனா வீட்டை தொடச்சிட்டு இருந்ததை அவன் பார்த்தான். சஞ்சனா, நீ எதுக்கு வீட்டை தொடச்சிட்டு இருக்க? ஏன் இன்னைக்கு வேலைக்காரி வரலையா? வேலைக்காரி வந்தாதான், அவ வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு அவளும் போயிட்டா. ஆனால் உன்னோட அப்பா இருக்காரே, இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து மறுபடியும் ஒரு வேஸ்டான டிஷ் அவர் பண்ணாரு, வீடு மொத்தத்தையும் அசிங்கம் பண்ணிட்டாரு. நானும் உன்கிட்ட எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன் உங்க அப்பாவை ஏதாவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேருன்னு. அங்கே இவரை மாதிரி வயசான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட இருந்தால் இவரும் நல்லா இருப்பார். நான் ஆஃபீஸ் வேலையை பார்க்கறதா இல்லை உங்கள் அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறதா? ஒன்று உங்கள் அப்பாவோ ஓல்ட் ஏஜ் ஹோம் அனுப்பி வைக்கிற வழியை பாரு, இல்லைன்னா நான் என் வீட்டுக்கு போகிறேன். கோபப்படாத, நாளைக்கு நான் ஆஃபீஸை விட்டு திரும்பி வரும்போது ஏதாவது ஓல்ட் ஏஜ் ஹோமை பார்த்துட்டு வரேன். சித்தார்த்த கிட்ட அவனோட ஃப்ரெண்டு ரமன் சொன்னான். அதாவது தௌலா குவான் போகிற ரோடில் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குன்னு. சித்தார்த் அன்னைக்கு ஆஃபீஸை விட்டு திரும்பி வரும்போது தௌலா குவான் ரோடில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோமை தேடி போனான். அவன் அவனோட மொபைலில் இருக்கிற மேப்பை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தான். சித்தார்த் அந்த ரோடில் எவ்வளோ முன்னாடி போயிட்டு இருந்தானோ அந்த ரோடு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த ரோடில் எந்த ஒரு லைட்டும் இல்லை. திடீர்னு அவன் மொபைலில் ஓல்டேஜ் ஹோம் இருக்கிற லொக்கேஷன் அடிக்கடி மாறிக்கிட்டு இருந்துச்சு. சித்தார்த் கொஞ்சம் முன்னாடி போனான், இல்லைன்னா காரை பின்னாடி எடுக்க வேண்டியதாக ஆயிடும். இந்த மேப்க்கு என்ன ஆச்சு? இங்க ரோட்ல கூட ஒருத்தரையும் காணோம், அவங்க கிட்ட வழி கேட்கலாம்னு பார்த்தா முடியல. சித்தார்த் அவனோட ஃப்ரெண்ட் ரமனுக்கு ஃபோன் பண்ணான், ஆனா மொபைல்ல சிக்னல் கிடைக்கவே இல்ல. திடீர்னு சித்தார்த்தோட கார் நின்னு போயிடுச்சு. சித்தார்த் ஃப்ரண்ட் மிரர்ல பார்த்தான், அவனோட கார் பின் சீட்ல பயங்கரமான ஒரு வயசான ஆளு உட்கார்ந்திருந்தாரு. வயதான அந்த முகத்துல ரத்த கண்ணீர் வடிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அவரோட கண்கள் கல்லு மாதிரி வெள்ளையா இருந்துச்சு. சித்தார்த் அவன் காரை விட்டு இறங்கி ரொம்ப தூரம் ஓடினான். சித்தார்த்தோட மொபைல அவன் கார்லயே விட்டுட்டான். திடீர்னு காரும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா சித்தார்த்த நோக்கி வந்துச்சு அந்த காரு. அந்த பயங்கரமான வயசான கிழவன் தான் ஓட்டிட்டு வந்தான். சித்தார்த் என்ன நினைச்சானா, அந்த வயசானவன் காரை விட்டு ஏத்திடுவான்னு நினைச்சான். அதனால சித்தார்த் காருக்கு முன்னாடி வேகமா ஓடினான். யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, என்னோட குரல் யாருக்காவது கேக்குதா? ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொஞ்சம் தூரத்துல சித்தார்த்துக்கு ஒரு செக்யூரிட்டி கண்ணுக்கு தெரிஞ்சான். அந்த செக்யூரிட்டி கிட்ட அவன் வேகமா ஓடி போய் நின்னான். சார், ஒரு பேய் என்ன துரத்திக்கிட்டு வருது, அது என் கார்ல உட்கார்ந்திருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க. எந்த பேய்? சித்தார்த் பின்னாடி திரும்பி பார்த்தான். அவனோட கார் ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சு, ஆனா கார்ல யாருமே இல்ல. சித்தார்த் அந்த செக்யூரிட்டி கிட்ட குடிக்க தண்ணி கேட்டான். அப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ எந்த ஓல்டேஜ் ஹோம் தேடிட்டு இருக்கியோ அது இங்கதான் இருக்கு. எதிர்க்க இருக்கிற பில்டிங்க்கு போ, கிரவுண்ட் ஃப்ளோர் வாடகைக்கும் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அதுல எழுதியிருக்கும். நீ மேல போய் ஓல்டேஜோட என்விரான்மெண்ட்டையும் அங்க தங்கறதுக்கான வசதிகளை கூட பார்க்கலாம். அங்க தங்கி இருக்கிறவங்க கிட்ட நீ பேசவும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சித்தார்த் ஓல்டேஜ் ஹோம்க்கு உள்ள போனான். அவன் அந்த ஓல்டேஜ் ஹோமோட இன்ட்ரோடக்ஷன் புக்கை படிச்சான். அதில் எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸை பற்றி எழுதியிருந்துச்சு. அப்புறம் அவன் படிக்கட்டு வழியாக மேலே போனான். சித்தார்த்துக்கு யாரோ அவன் பின்னாடி வரா மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தான். ஆனால் பின்னாடி அங்கே யாருமே இல்லை. அவன் ரூம்க்கு கேலரி வழியாக போகும்போது திடீர்னு ஒரு ரூமோட ஜன்னல்லேருந்து யாரோ சித்தார்த்தோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. சித்தார்த்துக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கைகள் ஜன்னல் வழியா உள்ள போயிடுச்சு. அப்புறம் ஒரு வயசான ஆளு ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தானே, அவன் சித்தார்த்த கிட்ட வந்தான். எனக்கு உதவி பண்ணு கண்ணா, என்னை இங்க இருந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு. நான் இங்க இருக்கும் போது எனக்கு என்னமோ தனிமையில இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்தார்த்த் எப்படியோ அந்த வயசான மனுஷ கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தான். அப்புறம் கீழ்பக்கமா ஓடினான். ஆனா ஒரு கிழவி அவனோட வழிய தடுத்தா. அந்த கிழவியோட கண்ணு வெள்ளையா இருந்துச்சு, அவளும் ரத்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருந்தா. நீ இங்க இருந்து போயிடாத கண்ணா, இங்க ரொம்ப தனிமை தான் இருக்கு. நீ இங்க இருந்தீனா எனக்கு என் குடும்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னை விட்டுட்டு போயிடாத மகனே. சித்தார்த் அந்த கிழவியை இடிச்சு தள்ளிட்டு ஓடினான்.
ஆனா அந்த கிழவி சித்தார்த்தோட கால்களை பிடிச்சுக்கிச்சு. பின்னாடி இருந்து கிழவனும் வந்துட்டான். கிழவனும் கிழவியும் சித்தார்த்தோட காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க. சித்தார்த் ஒரு அறைக்குள்ள போயிட்டான். அங்க நிறைய வயசானவர்கள் ரொம்ப மோசமா அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருந்து என்ன வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சித்தார்த் தரையில ஒரு துப்பாக்கி இருந்ததை கவனிச்சான். அந்த கன்னை அவன் எடுத்தான். அந்த வயசானவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம விட்டு வெளியே ஓடினான். அவனோட காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நார்மலான ரோடுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த காரை அவன் நிறுத்தவே இல்லை. அவன் ஒரு ஜூஸ் கடை இருக்கிற இடத்துல அவன் வண்டியை நிறுத்தினான். ஜூஸ்காரர் கிட்ட அந்த ஹோல்டேஜ் ஹோமை பத்தி சொன்னான். ஜூஸ்காரர் சித்தார்த்துக்கு ஜூஸை கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்க எந்த ஹோல்டேஜ் ஹோம்குள்ள போயிட்டு வெளியே வந்தீங்களோ அது ரொம்பவே பழசானது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வயசானவங்கள அவங்க மேல இருக்கிற ஒரு சுமையா நினைக்கிறாங்க. அவங்கள ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த வயசானவங்க எல்லாம் ஓல்டேஜ் ஹோம்ல அழுது அழுது வாழ்க்கைய ஓட்டுறாங்க. டோலாக்குவா ரோட்ல இருக்கிற அந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்கே, அதுக்குள்ள நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீ இப்ப அந்த ஆத்மாக்களை தான் பார்த்துட்டு வந்திருக்க. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். உன்னோட அப்பாவை தயவு செஞ்சு எந்த ஒரு ஓல்டேஜ் ஹோம்லயும் சேர்த்துறாத. அவரும் இங்க இருக்கிற தனிமையில நொந்து நொந்து செத்தே போயிடுவாரு. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கும் வயசான காலம்னு ஒண்ணு வரும். ஜூஸ்காரர் சொன்னதை கேட்டு சித்தார்த் அவன் மனசை மாத்திக்கிட்டான். அவன் போய் தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்புறம் டிசைட் பண்ணாங்க, அவங்க அவங்களோட அப்பாவை ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு அனுப்ப மாட்டோம்னு. மேரட் பக்கத்திலேயே சாந்த்பூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல அர்ஜுன் அவங்க வயசான அம்மாவோட இருந்தான். ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு அவனோட அம்மா அவனை எழுப்பினாங்க. அர்ஜுன், எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, மெடிக்கலுக்கு போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வாப்பா. அம்மா, நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ராத்திரி 2 மணி ஆகுது. இப்ப மெடிக்கல் ஷாப் எதுவும் திறந்து இருக்காதுமா? ஹனுமான் மெடிக்கல் ராத்திரி எல்லாம் திறந்துதான்ப்பா இருக்கும். அங்க போப்பா, ஒருவேளை நீ போகலன்னா நானே அங்க போறேன். அதெல்லாம் வேண்டாமா, நானே போயிட்டு வரேன். ராத்திரி நேரமா இருக்கு, பெரிய பாதையில போயிட்டு வாப்பா. சுடுகாடு இருக்கிற அந்த குறுக்கு வழியில எல்லாம் போயிடாத. அர்ஜுன் அவங்க அம்மா சொன்னதை கேட்காம சுடுகாடு இருக்கிற அந்த சின்ன பாதையில அவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போனான். அந்த சுடுகாட்டில் ஒரு ஆள் பெணம் எரியும் போது பஸ்மத்தை போட்டு ஏதோ மந்திரத்தை படிச்சுட்டு இருந்ததை பார்த்தான். சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம், சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம், சல்லாலாஹி அஸ்லி வஹ்லம், ஜெய வீர ஹனுமான், ஜெய வீர ஹனுமான், ஸ்ரீராம ராம ஹனுமான், ஜெய வீர ஹனுமான், ஜெய வீர ஹனுமான், ஸ்ரீராம ராம ஹனுமான். பேய் பூதங்கள் நெருங்காம பார்த்துக்க ஹனுமான், பேய் பூதங்கள் நெருங்காம பாத்துக்க ஹனுமான். அர்ஜுன் ஹனுமான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடினான். திரும்பி வரும்போது அவன் சுடுகாட்டு வழியா வரல. மறுநாள் சுடுகாட்டுல நடந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட் அலிக்கிட்ட அவன் சொன்னான். நீ சுடுகாட்டுல ஒரு மனுஷனை பார்த்தான்னு சொன்ன, அவன் பேரு ஹயாத் கான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வயசு பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அன்னையிலிருந்து அவன் பைத்தியமா ஆயிட்டான். அவங்க சொல்றாங்க அவன் அழிவின் இரவை கொண்டு வர போறானா. அழிவின் இரவு, அந்த ஒரு இரவு பிணங்கள் எல்லாமே உயிரோட வருமா? அந்த மாதிரி இரவு ஒன்னு வராதுன்னு அவங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லி புரிய வச்சாங்க. ஆனா அவனுடைய விசுவாசத்துல அவன் ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். அந்த மாதிரி ஒரு இரவு வருமா வராதான்றது அந்த அல்லாவுக்கு தான் தெரியும். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் அவனோட வீட்டுக்கு போய் தன்னோட சைக்கிள்ல வாசல்ல நிறுத்தும் போது அப்பதான் அவன் மண்ணுக்குள்ள இருந்து சேர் படிஞ்ச ஒரு உருவம் தன் முன்னாடி வர்றத அவன் கவனிச்சான். பேய், பேய், காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அர்ஜுன் கத்திக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் வீட்டு கதவை உள்ள இருந்து மூடிக்கிட்டான். வெளியில இருந்து சத்தம் வந்தது. அர்ஜுன், கதவை திறப்பா, நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன். அர்ஜுன் கதவை திறந்தப்போ அவன் என்ன பார்த்தான்னா, அவங்க அம்மா உடம்பு முழுக்க சேரோட நின்னுட்டு இருந்தது அவன் பார்த்தான். நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்கம்மா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி மண்ணுல படுத்துட்டு இருந்தீங்க? உங்க புடவெல்லாம் எவ்வளவு அழுக்காயிருச்சு பாருங்க. நான் கொல்லப்புறத்துல குழி வெட்டி வச்சிருக்கேன். நான் ஒருவேளை செத்துட்டேன்னா அந்த குழியில என்ன புதைச்சிடுப்பா? செத்ததுக்கு அப்புறம் கூட நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எப்பவும் பண்ணாதீங்கம்மா, நான் அழிவின் இரவு வந்துருச்சுன்னு நினைச்சேன். அழிவின் இரவா? ஆமா, அழிவின் இரவை பத்தி அழிதான் என்கிட்ட சொன்னான். உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஒரு ராத்திரி அர்ஜுன் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு.
அம்மாவை உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அர்ஜுன் அவனோட அம்மாவை சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டான். அவனே தன்னோட சைக்கிளை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போனான். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்காக அவன் சுடுகாட்டு பாதையில் போனான். அர்ஜுன் அந்த சுடுகாட்டு வழியாக போகும்போது அந்த சுடுகாட்டிலிருந்து பிணங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பிணம் அர்ஜுனுக்கு பின்னாடி வந்தது. அது அர்ஜுனோட அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அர்ஜுனோட அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலை. அர்ஜுன் தன்னோட பேக்கெட்டை தொட்டான். அவனோட பேக்கெட்டில் மேட்சஸ் இருந்தது. அந்த மேட்சஸ் மூலமாக அவன் கையில் ஒரு தீப்பந்தத்தை பற்ற வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த பிணத்துக்கு பின்னாடி ஓடினான். அவன் கையில் இருந்த கட்டையால் அந்த பிணத்தை அவன் அடித்தான். அதுக்கப்புறம் அந்த பிணத்தை எரிச்சிட்டான். அர்ஜுன் பின்னாடி திரும்பி பார்த்தான். சில பிணங்கள் அவனோட சைக்கிளை தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ளே போச்சுங்க. கண்ணா, இங்கே என்னப்பா நடக்குது? இந்த பிணங்கள்லாம் எப்படி உயிர் தெழுந்தது? அம்மா, இன்னைக்கு தான் அந்த அழிவின் இரவுன்னு நினைக்கிறேன். கயாத்கான் அந்த பிணங்களை உயிரோடு ஆக்கிட்டான். அப்பதான் ஒரு பிணம் பறந்து வந்துச்சு. அப்புறம் அது அர்ஜுனோட காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போச்சு. காப்பாத்துங்க, 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 என்ன காப்பாத்துங்க. தன்னோட பையனோட உயிருக்கு ஆபத்துங்கிறத அவங்க அம்மா பார்த்ததும் அவங்கக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சு. அம்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தத்தை எடுத்தாங்க. பிணத்துக்கு பின்னாடி ஓடினாங்க. அர்ஜுன் அந்த பிணத்தை காலால உதச்சி தன்னை எப்படியோ காப்பாத்திக்கிட்டான். அதுக்குள்ள அவனோட அம்மா அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அர்ஜுன் அவனோட அம்மா கிட்டேருந்து எரியிற தீப்பந்தத்தை வாங்கினான். அந்த பிணத்துக்கு நெருப்பு வச்சான். அவனோட ஃப்ரெண்டு அலி அங்கே ஓடி வரத அர்ஜுன் கவனிச்சான். அர்ஜுன், எதுக்கு பயந்தமோ அதுவே நடந்துருச்சு. ஹயாத்கான் தன்னை பலி கொடுத்து சுடுகாட்டில் இருக்கிற பிணங்கள் எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்துட்டான். பிணங்கள் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சுங்க. மொத்த கிராமமும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பிணங்கள் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டுடுமா? நான் தந்திர மந்திரங்கள் அடங்கிய புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன், யாருடைய பலினால அந்த பிணங்களுக்கு உயிர் கிடைச்சிருக்கோ அந்த மனுஷனை நாம் எரிச்சிட்டோம்னா அந்த பிணங்கள் மறுபடியும் சுடுகாட்டுக்குள்ளே போயிடும். நாம் எப்படியாவது அந்த ஹயாத்கான் பிணத்தை பார்த்து எரிக்கணும். அர்ஜுன் தன்னோட அம்மாவை ஒரு மரத்துக்கு மேலே பாதுகாப்பாக உட்கார வச்சிட்டான். அப்புறம் அலியோட சேர்ந்து சுடுகாட்டுக்குள்ளே ஓடினான். ஒரு பிணம் அலியோட கையை பிடிச்சிருச்சு. அது அலியோட கையை வெட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுச்சு. அர்ஜுன் அந்த பிணத்துக்கிட்ட போகும்போது இன்னொரு பிணம் வந்து அவங்ககிட்ட அந்த மேட்சஸை பிடிங்கிடுச்சு. அலி அந்த பிணத்தை பின்னாடி இருந்து உதச்சான். பிணம் கீழே விழுந்தது. அது கையில் இருந்த மேட்சஸ் கீழே விழுந்தது. அர்ஜுன் உடனே அந்த மேட்சஸை எடுத்தான். அவன் நிறைய மேட்சஸை கிழிச்சு ஹயாத்கானோட பாடியில் பற்ற வச்சான். ஹயாத்கானோட உடல் எரிய ஆரம்பித்ததும் எல்லா பிணங்களும் சுடுகாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதுங்க தன்னோட இடத்துக்கு போயிடுச்சுங்க. பொழுது விடியறதுக்குள்ளே எல்லா பிணங்களும் சுடுகாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஊர் ஜனங்க அலி அர்ஜுனோட திறமசாலித்தனத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க.